கிறிஸ்துவலை பிரியமானவர்களே, எல்லா குடும்பமாக உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்வோம், ஒரு சின்னதாக ஒரு ஜெபம் செய்வோம். குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கையை பிடிச்சிங்க, அவ்வளோதான். இந்த ஜெபம் சேர்ந்து எல்லாம் சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில் இருக்கும், கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இல்லை, சரி, சுற்றி உள்ளவங்க அறிமுகமானவர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கை பிடிச்சிங்க. நான் சொல்லக்கூடியது மட்டும் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இது ஆங்கிலத்தில் இருக்கும், அதுக்கான விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. திரும்ப சொல்லுவோம், ஏன்னா அதிகமாக சத்தம் ஒன்று வர்ற மாதிரி தெரியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க அதுக்குள்ளவே. இன்னும் ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் வச்சோடனே நீங்கள் வேறு மாதிரி ஆயிடுவீங்க, அதனால் இப்போ கொஞ்சம் ஏற்றி விட்டுருவோம். ரைட், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. சமீபத்தில் சென்னையில் ஐடி கம்பெனிஸ் ஏறக்குறைய ஒரு 6 கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து அவங்க பணி செய்வதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் எல்லாம் சேர்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது முன்னாடி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் ஏறக்குறைய ஒரு 3 மாத காலம் போகிறது. அந்த 3 மாத காலம் முடிகிற சமயத்தில் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் எல்லாருமே அறிவுஜீவிகள். இவங்களுக்கு காம்படிட்டிவாக ஆட்கள் கிடையாது, அவ்வளோ அறிவுஜீவிகள். ஆனால் ஒரு குறைபாடு இருக்கிறது. ஒரு தப்பு செஞ்சிட்டா அதை நிவர்த்தி பண்ண முயற்சி செய்கிறார்கள், தவறே கிடையாது. ஆனால் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் அவர்கள் பயன்படுத்துவதே கிடையாது. அதை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய இந்த சாரின்ற வார்த்தை வர்றதே கிடையாது. காரணம், ஈகோ அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தலைதூக்கி இருக்கிறது என்று தீர்மானமாக எழுதுகிறார்கள். அது அந்த மாணவர்களுக்கு, ஐடி கம்பெனியில் வேலைக்கு எடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, நம்ம குடும்பங்கள்லையுமே ஈகோ அப்படிங்கிற விஷயம் தலை தூக்கி இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளவு போராட்டங்கள் நமது குடும்பங்களுக்குள்ள. இன்றைக்கி பங்கு திருவிழா, பங்கு அப்படிங்கிற ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்துக்கும் தலை தூக்கி நிற்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அறிவுக்கு பஞ்சமில்லை, பாசத்திற்கு பஞ்சமில்லை, தியாகங்களுக்கு பஞ்சமில்லை, எதுக்குமே பஞ்சமில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, நான் தான் பெரியாள், நான் யாருன்னு தெரியுமா, நீ யாருன்னு தெரியலாம், நீ தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஊரில் போய் கேட்கக்கூடாது, நீ யாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இது மட்டும் குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் குடும்பங்கள் நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. இங்கிருந்து ஒரு சின்னதாக ஒரு மடை மாற்றுவதற்காக இந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கப்பல் பயணமாக இங்கிலாந்து நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய விரும்புகிறார் ஒரு மருத்துவர். வழக்கமாக இவர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டா போதும், நம்மக்கிட்ட இருக்கிற நோயோ இல்லாத நோயோ அதுக்கெல்லாம் சொல்லி இதுக்கு இப்படி மருந்து இருக்குமா அப்படி மருந்து இருக்குமா மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் நிறைய பழக்கம் இருக்கிறதுனால ஒரு தீர்மானம் செய்கிறார். இந்த பயணம் 4 நாட்கள் பயணம், கடல் பயணம். அப்போ இவர் முடிவெடுக்கிறாரு, நான் டாக்டர் அப்படிங்கிற விஷயத்தை வெளியே சொல்ல போகிறது கிடையாது. நான் டாக்டர்னு சொன்னால் இவங்க நிறைய பேர் வந்து இதுக்கு மருந்து அதுக்கு மருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் டாக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி வெளியே காட்ட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஏறி போய் அந்த டெக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிறார் ஜம்மன். ஆனால் ஒரு தம்பதி மட்டும் நெருங்கி ஏறக்குறைய அவர்களுக்கு ஒரு 50 வயசு பக்கத்தில் இருக்கும். அந்த ஒரு தம்பதி மட்டும் இவரை கொஞ்சம் குறுகுறுனே பார்த்துட்டு வர்றாங்க. இவர் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கா திரும்பிக்கிறாரு, இப்படி சைடில் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஆனாலும் இந்த அம்மா மட்டும் தன்னோடய ஹஸ்பண்டை லேசாக இடிக்குது, இப்போ விட்டிங்கன்னா வாய்ப்பு கிடைக்காது, போய் சொல்லுங்கள் அப்படிங்குது. இவருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறார். 3வது நாள் சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த இரவு மட்டும் கழித்து விட்டால் இவர் டாக்டர் அப்படிங்கிறது அந்த அந்த கப்பலில் பயணம் செய்யக்கூடிய யாருக்குமே தெரியாமல் போயிடும். அதை தாண்டி இந்த ஒரு நைட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் இறங்கிடுவோம், எந்த தொந்தரவுமே இருக்காது. ஆனால் இந்த பெண்மணி தொடர்ந்து அங்கே உட்காந்து பார்க்குற சமயத்தில் லேசாக இடிக்கும், தன்னோடய ஹஸ்பண்டை லேசாக இடிச்சு, இப்போ விட்டோம்னா வேறு வாய்ப்பு கிடைக்காது, இப்போ விட்டோம்னா வேறு வாய்ப்பு கிடைக்காது. இவரும் கண்டுகார மாதிரி இருக்கிறாரு. கடைசியில் இவர் எழுந்து போகிறாரு. போயிட்டு அவருக்கு பக்கத்தில் ஒரு சேரை போட்டு கிட்ட உட்காந்துக்கிறார். என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்குறாரு. இவர் மேலே அந்த கீழே வரைக்கும் பார்க்குறாரு, தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அறிமுகம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க பதிலை மறுப்பதற்காக என்ன செய்வோம், ஆ தெரியும் தெரியும்னு ஒதுங்கி போயிடுவோம். ஆனால் இவர் உண்மையை பேச ஆரம்பிக்கிறார், எனக்கு யாருன்னு தெரியல அப்படிங்கிறார். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய பழைய கதையை ஆரம்பிக்கிறார். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறார். அவர் சொல்லும்போது அந்த கையை பிடிச்சிட்டு தன்னுடைய பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போது வயது எனக்கு 18. அந்த 18 வயசில் தன்னந்தனியாக அம்மா என்னை படிக்க வைக்கிறாங்க. அந்த கிராமமாக இருக்கிறதுனால அங்கே வேலைக்கு வழி கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க, நீங்கள் போய் மாமாவோட தங்கிக்க. மாமா டவுனில் ஒரு வக்கீலாக இருக்கிறார், அவரோட போய் தங்கிக்க, அவர்கிட்ட ஏதாச்சும் வேலையை கற்றுக்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முயற்சி செய்ய அப்படிங்கிறார். 17-18 வயது பருவங்கள் நம்ம குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வயது.
பதினேழு பதினெட்டு வயசு வருதுன்னு சொன்னால் அவங்க பலவிதமான செயல்பாடுகளுக்குள்ளே இறங்கி அதை கற்றுக்கொள்வதற்காக அனுபவிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு வயது பருவம் அது. அந்த வயசுக்கு மாமா வீட்டில் வந்து தங்கியிருக்கிறது போல வெளியில் வாடகைக்கு வீட்டு தங்கியிருக்கிறாரு, மாமாவோட இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிறார். பழக்கம் தவறாக மாறுகிறது. தவறாக மாறக்கூடிய சமயத்தில் குதிரை ரேஸில் காசு கட்டக்கூடிய ஒரு பந்தயத்துக்குள்ளே பொல்ல போகிறான். ஈஸியாக பணம் கிடைக்கும், அப்போ உள்ளே சேர்ந்துங்க அப்படின்ற மாதிரி உள்ளே வரும்போது கையில் காசு இல்லை. மாமாவுடைய டிராவை திறக்கிறாரு, அதுக்குள்ளே 7 பவுண்டு மட்டும்தான் இருக்குது. அந்த நாட்டுடைய காசு பவுண்டு, அந்த காசு வெறுமனே 7 மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்துக்கிறாரு, தனது முதல் முறையாக திருட்டு தொழிலையும் பழகி கொள்கிறான். அப்போ பழகின பிறகு கொண்டு போகிறான், ஹார்ஸ் ரேஸு கட்டுறான், தோற்று போய் விடுகிறான். நம்பிக்கையோடு அம்மா மாமாவோட வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இப்போ அந்த காசு நாளைக்கு மாமா வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது இல்லாமல் போயிடும். நம்பிக்கையை தொலைத்து விட்டோம், திருடக்கூடிய பழக்கத்தையும் தொலைத்து விட்டோம். எனவே இதற்கு மேல் இருப்பது நல்லதில்லை. வீட்டுக்குள்ளே வராரு, கேஸை திறந்து விட்டு தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் சரி, அங்கே இருந்தவங்களெல்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அந்த காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அங்கிருந்து அந்த போலீஸ்காரர் இவருடைய டாக்டரோட வீட்டுக்கு வர்றார். அந்த டாக்டர் தட்டி அந்த நேரத்தில் கையோடு அழைத்து செல்லுகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது இவருக்கே சென்ஸ் பண்ண முடியுது, ஏதோ கேஸில் எரிஞ்சிருக்கிற ஒரு தன்மை தெரிய ஆரம்பிக்கிறது. கிட்ட போய் பார்க்குறாங்க, குற்றுயிராக இந்த 18 வயதுடைய வாலிபன் படுத்திருக்கிறார். இவர் ஏறக்குறை ஒரு 45 நிமிடங்கள் போராடுகிறார் திரும்ப உயிர் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக. பக்கத்தில் போலீஸ் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் அந்த அம்மா இருக்கிறாங்க, டாக்டர் போராடி கொண்டே இருக்கிறார். 45 நிமிடங்கள் முடியக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஒரு சப்தம் கேட்ட உடனே தான் டாக்டருக்கே உயிர் வருது. இந்த சமயத்தில் உயிரை காப்பாற்றிடும் அப்படிங்கிறதுக்காக. இவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது மங்களாக தெரிகிறது, கொஞ்சம் நேரம் கழித்து பிறகு தெளிவாக தெரிகிறது. போலீஸ் நிற்கிறாரு, டாக்டர் இருக்கிறாங்க, அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க. இப்போது தற்கொலை செய்து கொண்டால் இறந்து விடுகிறோம், அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் நீங்கள் பொழைச்சிட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மத்துக்கு வெளியில் வர முடியாது, அது தெளிவாக தெரியும். அப்போ இந்த போலீஸ் வந்து அந்த பையனை பார்த்து கேட்குறார், ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். திரும்ப அந்த பழைய கதையை சொல்கிறார், அம்மாகிட்ட இருந்து வந்தோம், இங்கே இருந்தேன், திருடக்கூடிய பழக்கத்தை உள்ள சேர்ந்துட்டேன், எல்லாரோட நம்பிக்கையும் தொலைத்து விட்டேன், வாழ்வது சரி அல்ல, ஒன்றை மட்டும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம், சறுக்கல்கள் எல்லாம் தோல்விகள் அல்ல. அப்போ அந்த போலீஸ் சொல்கிறார், சரி இன்றைக்கி நான் உன் மேலே கேஸ் எழுதுனேன் அப்படின்னு சொன்னால் நீ காலத்துக்கு வெளி வர முடியாது, நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அவர் கேஸ் எழுதாமல் போனால் அவருடைய வேலைக்கு ஆபத்து வரலாம், தன்னுடைய பணிக்கு இவரால் இவருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, நான் ரிஸ்க் எடுக்கிறேன்ப்பா உனக்காக வேண்டி, நான் கேஸ் எழுதலை அப்படிங்கிறார். அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க, போன மாதமும் நீ வாடகை கட்டலை, அதுக்கு முந்தின மாதம் வாடகை கட்டலை, உன் கையில் எப்போ காசு வருதோ அப்போ வாடகை கட்டு, உனக்கு பிரச்சனை இது தானே, உனக்கு வேலை கிடைச்ச பிறகு நீ வாடகை கட்டு அப்படிங்கிறார். டாக்டரும் பார்க்குறாரு, என்ன செய்யுதுன்னு தெரியல, தன்னுடைய இப்போ வேலெட் எடுக்கிறார், பர்ஸ் எடுக்கிறாரு, எடுத்து கரெக்டாக 7 பவுண்டு எடுத்து கையில் கொடுக்குறார். கொண்டு போய் மாமாவோட டேபிளில் வச்சிரு, வச்சுட்ட பிறகு இதற்கு மேல் உனது வாழ்க்கையை புதிதாக நீ தொடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். இந்த கதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு இப்போ இந்த டாக்டர் பக்கத்தில் உட்காந்துருக்க இவரை பார்த்து, அந்த 50 வயது நெருக்கக்கூடிய அவரை பார்த்து கேட்குறாரு, பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறார். அன்று நீங்கள் மூவரும் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு எனது வாழ்க்கையை வேறு விதமாக கொண்டு வந்து சேர்த்தது. மாமாவோட தங்கியிருந்தேன், மாமாவோட தொழிலை கற்றுக்கிட்டேன், அதோடு சேர்த்து வக்கீலாகவும் படித்து முடித்து விட்டேன். ஆனால் இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பணி தான் நான் நிறைவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணி அப்படிங்கிறார். என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறார். யாரெல்லாம் இந்த ஜுவனைல் கிரிமினல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 17-18 வயசுக்கு முன்னாடி தப்பு பண்ணக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. திரும்ப வெளியில் வரும்போது குற்றம் செய்து விட்டவர்களை தவிர இந்த சமூகம் அதிகமான குற்றங்களை சுமத்தி திரும்பவும் ஜெயிலுக்கு தள்ளும். அவர்களுக்கு மறுவாழ்வு இல்லத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன். இதை மாதிரி 100 கணக்கான பிள்ளைங்க உள்ள போகிறவங்களை கொண்டு வந்து வச்சு அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமிதத்தோடு சொல்லுகிறார். எல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு, நான் பெற்ற அந்த 7 பவுண்டு கடனை இப்போ உங்கள் கார்டில் வச்சு கடனாக ஒப்படுகிறேன்னு கொண்டு வைக்கிறார். அப்போ தான் இது டாக்டர் வாயத்திறன் சொல்ல ஆரம்பிக்கிறார், வாழ்க்கையில் நான் பலவிதமான செலவுகளை எல்லாம் செய்திருக்கிறேன், சேமித்து வைப்பதற்காக பலவற்றை செய்திருக்கிறேன், ஆனால் நான் உண்மையாகவே செய்து வைத்த மிகப்பெரிய முதலீடு என்றால் இந்த 7 பவுண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு சின்ன ஒரு மடை மாற்றம் வாழ்க்கையில் வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிற அநேகருக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான உன்னதமான ஒரே ஒரு செயல்பாடு ஒரு வாய்ப்பு கொடுப்பதாகத்தான் இருக்க வேண்டும். அது குடும்பங்களில் இருந்து தான் கிளம்ப வேண்டும்.
குடும்பங்கள் வேர்களாக இருக்கிறது. ஆனால் இந்த குடும்பத்தில் புரிந்து கொள்வதற்கு காலங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளாமலேயே இந்த ஈகோவால் மட்டுமே தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். முதல் வாசகம் சொல்லுகிறது, நீர் எல்லாம் வல்லவராக இருப்பதனால் நீர் நிறைவாக எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறீர். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, இந்த குடும்பத்திற்குள்ளாக உருவாகி இருக்கிறது. ஏன் இந்த குடும்பத்தில், வேற ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாதா என்ற கேள்விகளுக்கு இடமில்லை. ஆனால் கடவுள் தீர்மானித்து வைத்திருக்கிற இந்த குடும்பத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு புதிய வாழ்விற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. நான் பெற்றுக்கொண்ட வாய்ப்பு எனக்காக மட்டும் சொந்தமானதல்ல. ஒரு மடை மாற்றத்தோடு அடுத்தவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த குடும்பம் உண்மையான சுபிட்சமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடிகிறது. அப்போது எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது, 5 சொல்லுகிறது. இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது வேற மாதிரி இருக்குது, தமிழில் சொல்லும்போது வேற மாதிரி இருக்கிறது. ஹஸ்பண்ட்ஸ் ட்ரெஷர் யோ வைஃப்ஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவார். கணவன்மார்களே, உங்களது மனைவிகளை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. வெறுமனை கீழ்ப்படுகிறது மட்டும் போதுமானதல்ல, அன்பு செய்வது மட்டும் போதுமானதல்ல, அதை கடந்து ஒரு பொக்கிஷமாக நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் மனைவிகளுக்கு ஒரு கடவுள் ஒரு கட்டளை கொடுக்கிறார், கீழ்ப்படிந்திருங்கள். அவர் சொல்கிறது நல்லதா கெட்டதான் தெரியாது, ஆனால் இந்த ஒரு பிரச்சனைங்க தான் உருவாக ஆரம்பிக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் கரை நல்லது, கரை நல்லது விளம்பரங்களை பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் பிழையும் வாழ்க்கையில் நல்லது. பிழை அப்படிங்கிறது என்னது? அறியாமலேயே சில தவறுகளை செய்து விடுகிறோம். இதெல்லாமே நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அது நடக்கும்போது மட்டும்தான் குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் சந்தோஷமாக வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே நம்ம குடும்பம் நடக்கும். காலையில் ஏறக்குறைய ஒரு 7:30 நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் சேரக்கூடிய அந்த ஒரு டைம் வரைக்கும் ஒரு குருக்ஷேத்திரம் டெய்லி நடக்கும். நீங்கள் என்னென்ன வார்த்தைகளை தேடி பயன்படுத்த முடியும் அதெல்லாம் தேடி ரெடியாக வச்சுருப்பீங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்தின காயத்தை உருவாக்கும் தெரிஞ்சு அந்த வார்த்தையில் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. நீ ஒரு கொஞ்ச நேரம் சீக்கிரமாக கிளம்பிடக்கூடாதா, நீ கிளம்பக்கூடாதா, நீ பார்க்கக்கூடாதா, இது எல்லா வேடிக்கையும் ஒருத்தர் மட்டும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு பார்த்துட்டே இருப்பார். உடனே தன்னோட மனைவி பார்த்து, சும்மா தானே இருக்கிற, அது செஞ்சேன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கிளப்பி விடுவார். இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் மத்தியில் திரும்பும் மாலை வீடு திரும்புகிற வரைக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் நிலையாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, இந்த குடும்பங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டவை, இந்த குடும்பங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவை. ஆனால் தான் திரும்பி ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களோட திருமணத்தை நாளன்று ஒரு பயங்கரமான ஒரு விருது வாக்கெடுப்பீங்க. 80 கல்யாணம் ஆகாத கோஷ்டிலாம் சத்தமாக சொல்லுது இங்கேருந்து. கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் சத்தமாக சொல்ல முடியும்னு பார்த்தா, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் பரவாயில்ல, கல்யாணத்தன்னைக்கு நல்லாவே சொல்லியிருக்கிறீங்க. அந்த பிரமாணிக்கத்தோடு இருந்தால் மட்டும் போதுமானது என்பது மட்டும்தான் சூழ்நிலை. இப்போது இந்த மடை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் சற்று பயணம் செய்யுங்கள் பெற்றோர்களே. அந்த பயணம் செய்யும்போது இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அவசரமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், உண்மைதான். இந்த அவசரமான உலகத்தில் கொஞ்சம் அவர்களோடு பயணம் செய்யுங்கள், அவர்களது உணர்வுகளோடு பயணம் செய்யுங்கள். அந்த பயணத்தில் அந்த குழந்தைகளுடைய திறமைகளை நீங்கள் கண்டுகொள்வதற்காக மட்டுமல்ல, இதை போன்ற ஒரு எதிர்கால சமூகத்தை உங்களால் இவர்கள் வழியாக உருவாக்கக்கூடிய விதைகளை மட்டும் அந்த குழந்தைகளின் மனதில் தெளித்து வையுங்கள். அந்த விதைகள் வழியாக நீங்கள் பெரிய பெரிய குடும்பங்களை உருவாக்குவதை தாண்டி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்று சமூகத்தை நோக்கி உங்களது பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கி இதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை விட்டு, நான், எனது குடும்பம், எனது சூழ்நிலை, இதுக்குள்ளே மட்டுமே அடங்கி போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து உங்கள் பிள்ளைகளை வெளியே கொண்டு வாருங்கள். இன்றைக்கி நமக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கெதியான ஒரு விஷயம் என்னென்னா, அவசரமான ஒரு உலகம். அவசரமான உலகத்தில் விதைகளை தொலைத்து விட்டோம், அவசரமான உலகத்தில் உண்மையான அன்பையும் தொலைத்து விட்டோம். ஏன்னா நான், ஈகோ, அது மட்டும் தலை தூங்கி நிற்கக்கூடிய ஒரே விஷயம்தான். எபிசையருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் திரும்ப ஞாபகத்திற்கு வந்து சேரட்டும். கணவனிலே, உங்களது மனைவியை பொக்கிஷமாக பாருங்கள். மனைவிகளே, உங்களது கணவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எதை மாடலாக வைத்திருக்க விரும்புகின்றார்? கிறிஸ்துவுக்கு திருச்சபைக்கும் இருக்கக்கூடிய உறவு எத்தகையதாக இருக்கிறதோ அதை போன்றதாகவே உங்களது உறவுகள் இருக்க வேண்டும். விவிலியம் சார்ந்த ஒரு வாழ்வு, ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்வு, குடும்ப ஜபத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த உறவு அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக பெற்றுத்தரும். அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். வாழ்க்கையில் உறவுகளை கைப்பிடித்து கொண்டு கடவுளை நோக்கியதாக நமது பயணம் இருக்கட்டும். கடவுளை நோக்கிய அந்த பயணத்தில் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் தமது தூதர்களை வைத்து பாதுகாப்பை கொடுக்கின்றார், நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆவியின் கொடைகளால், ஆவியின் வல்லமையால் நம்மை நிரப்பி நமது குடும்பங்களை உண்மையான சமாதானத்தில் வாழ செய்கிறார். அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். நான் அதை தொலைச்சிருவோம்,
அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாக பேணி காப்பதற்காக இன்னும் ஒரு முறை அந்த கையை பிடிச்சிக்குவோம். ஆரம்பத்தில் சொன்ன ஜபத்தை திரும்ப சொல்லுவோம். இப்போ நீங்கள் திருப்பணி முடிந்து வீட்டுக்கு செல்ல சமயங்களில் வீட்டில் போய் நான் யார், நீங்கள் யாரும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாரும் அந்த குடும்பத்திற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடைகள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். கை பிடிச்சிக்குவோம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ஒரு சத்தமும் வரல, ஏற குறை உள்ள முடிஞ்ச பிறகும் இவ்வளோ தூரம் கத்தின பிறகும் இப்போ சத்தம் வராமல் இருக்குது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. எப்பப்பெல்லாம் உங்களோட குடும்பத்தினோட வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறதோ, இதை ஒரு சின்ன மந்திரமாக சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் செய்த குற்றங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்கள், உறவுகள் செய்த குற்றத்தை மன்னிக்கிறீர்கள், அங்கு அன்பு மட்டுமே தலை தூக்கி நிற்கும் என்பதை மட்டும் நம்பிக்கையோடு பயணம் செய்யுங்கள். கடவுளின் திருக்கரம் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.